வெல்கம் டு அவர் சேனல் ப்ளூம் பயாலஜி நம்ம லெசனுடைய நெக்ஸ்ட் டாபிக் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் போன வீடியோவுக்கும் அதுக்கு முன்னாடிய வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா டைகாட் ரூட்டையும் மோனோகார்ட் ரூட்டை பற்றி நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படித்தோம் இப்போ வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் பற்றி நம்ம படிக்க போகிறோம் டைப் ஸ்டடியாக நமக்கு என்ன பிளான்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ இருக்கு இல்லையா அதோடய ஸ்டெம்மை கிராஷ் செக்ஷன் பண்ணி பார்த்தா நமக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் எப்பி அப்படின்னாலே அவுட்டர் மோஸ்ட் அப்படின்ற ஒரு மீன் நீங்கள் ஸ்கின் அதாவது புறத்தோலுக்கு மேலே என்னென்ன காணப்படுது அப்படின்னு நம்ம எப்பிடெர்மிஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா அப்போது எபிடெர்மிஸ் இஸ் அவுட்டர்மோஸ்ட் லேயர் வெளிப்புறத்தில் காணப்பட ரொம்ப ரொம்ப வெளியில் காணப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இட்ஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் பேரன் கைமா செல் இந்த எபிடெர்மிஸ் வந்து எதால் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் பேரன் கைமா உருவாக்கப்பட்டிருக்குது ஒரே ஒரு லேயர் தான் அதை ஒரே ஒரு அடுக்கு தான் ஒரே ஒரு அடுக்கால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த எபிடெர்மிஸு இந்த எபிடெர்மிஸுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்படுது இதை பாதுகாப்பதற்காக அந்த ஸ்ட்ரக்சரில் போய் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்றோம் பை எபிடெர்மிஸ் இஸ் கியூட்டிக்கில் அதாவது இந்த எப்பிடெர்மிஸை வந்து பாதுகாக்கிற ஒரு தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் இருக்குது அப்போது இந்த எப்பிடெர்மிஸோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொட்டெக்ஷன் உள்ளே இருக்கின்ற எல்லா ஸ்ட்ரக்சரையும் பாதுகாக்கிற வேலை இது செய்யுது ஓகேவா நெக்ஸ்ட்டு கார்டெக்ஸ் இந்த கார்டெக்ஸை வந்து த்ரீ ரீஜன்ஸாக பிரிச்சிருக்காங்க எத்தனை ரீஜனாக இருக்காங்க பிரிச்சிருக்காங்க த்ரீ ரீஜனாக பிரிச்சுருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ரீஜன் அப்படி பார்த்தா ஹைப்போடெர்மிஸு ஹைப்போ அப்படின்னா லோயர் அப்படின்னு அர்த்தம் டேர்ம் அப்படின்னா ஸ்கின்னு அதாவது எப்பிடெர்மிஸுக்கு கீழே இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு நம்ம சொ இந்த ஹைப்போடெர்மிஸ் வந்து த்ரீ டூ சிக்ஸ் லேயர் ஆஃப் கோலன் கைமசெல்களால் உருவாக்கப்பட்டிருக்குது கோலன் செல் வந்து இதில் காணப்படுது எத்தனை லேயராக இருக்குதுன்னா குறைந்தபட்சம் மூன்று அதிகபட்சமாக ஆறு ஆறு லேயராக உருவாகி இது என்ன பண்ணால் அந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த ஹைப்போடெர்மிஸில் காணப்படுற இந்த கோலன் செல்லுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டு அதாவது இந்த பிளான்ட்டு காத்தடிச்சாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை தள்ளனாலோ கீழே விழாமல் இருக்கிறதுக்கான மெக்கானிக்கல் சப்போர்ட்டை யார் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா இந்த கோலன் கைமா செல்லு கொடுக்குது நெக்ஸ்ட்டு மிடில் கார்டெக்ஸ் ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸு கார்டெக்ஸ் அது த்ரீ ரீஜன்ஸாக பிரிஞ்சுருக்குது ஹைப்போட்டர்மிஸு ஹைப்போட்டோமிஸ்க்கு அடுத்தது பார்த்தா மிடில் கார்டக்ஸு இந்த மிடில் அப்படினால உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ இந்த மிடில் கார்டெக்ஸ் எதாவது உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூ லேயர் ஆஃப் குளோரின் கைமா செல்லு க்ளோரன் இந்த வேர்டு இந்த குளோரன்ற வேர்டு எங்கே வந்தாலும் சயின்ஸில் நீங்கள் நேரடியாக போயிட்டு எங்கே நிற்கணும் அப்படின்னா க்ரீன் என்ன கலரு க்ரீன் கலரில் போய் நீங்கள் நிற்கணும் ஓகேவா அப்போ க்ளோரின் கைமா செல்லு க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் தாவரங்கள் ஏன் பச்சையாக இருக்குது அந்த பச்சையாக இருக்குது காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குளோரோபிளாஸ்ட்டு எந்த செல்லால் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரன் கைம செல்லால் உருவாக்கப்பட்டிருக்குது அப்போது குளோரன் கைமை என்ன வேலை செய்யும் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது குளோரன் கைம செல்லு எந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு ஃபோட்டோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இன்வால்வ் ஆகுது பிகாஸு இந்த குளோரன் கைம செல்லை எதை எதை கொண்டு காணப்படுது குளோரோப்ளாஸ்ட்டை கொண்டு காணப்படுறதுனால

வாயுக்கள் வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துல வந்து பரிமாற்றத்துக்கு காரணமாக இருக்குது கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபுட் ஸ்டோரேஜ் எது ஃபோட்டோ சந்த் மூலயமா உருவான உணவுகளை பாதுகாக்கின்ற வேலையில் இந்த ரீஜனில் செய்யப்படுது அதான் இன்னர் கார்டில் செய்யப்படுது நெக்ஸ்ட் டாபிக் என்டோட் எண்டோ அப்படின்னா இன்சைடு ஸ்கின் இல்லையா பாருங்களா என்டோட இன்னர் மோஸ்ட் லேயர் அதாவது கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உள்ளே காணப்படக்கூடிய ஒரு லேயர் எது அப்படின்னா இன்னர் மோஸ்ட்டு லேயர் அதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ் எண்டோடெர்மிஸ் வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப்டு செல்லால் உருவாக்கப்பட்டிருக்குது ஒரே ஒரு லேயர் தான் அது உள்ள செல்களெலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்கும் பேரல் ஷேப்பில் இருக்கும் அப்போ பேரல் ஷேப்டு செல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த என்டோடெர்மிஸ்ஸு இந்த என்டோடெர்மிஸில் முக்கியமான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டு கண்டைன் ஸ்டார்ச் கிரைன்ஸ் அதாவது ஃபோட்டோசன்ஸ் மூலிமா நம்ம உருவாக ஸ்டார்ச் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார்ச் கிரைன்ஸ் எல்லாம் இந்த எண்டோடெமிஸில் தான் காணப்படுது அதனாலவே இந்த எண்டோடெமிஸ் எவ்வாறு அழைக்கிறாங்கன்னு பாருங்கள் ஸ்டார்ச் ஷீத் என்ன ஷீத் அது ஸ்டார்ச் ஷீத் பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் கிரைன் இட் இஸ் என்மிஸ் ரைட்லி கால்டஸு ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்டீல் நம்ம ஏற்கையாக படிச்சதுதான் ஸ்டீல் என்னது என்டோடெர்மிஸுக்கு அடுத்தது இருக்கிற எல்லா டிஷ்யூஸுமே ஒட்டு மொத்தமாக நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல்னு சொல்கிறோம் அந்த ஸ்டீலில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரி வாஸ்குலர் பண்டில் பித்து இந்த மூன்றையும் தான் ஸ்டீல் அடுத்தது இப்போ நம்ம டைப்ஸ் ஸ்டடி போயிடலாம் பெரி சைக்கிள் பெரிய சைக்கிள் யார் யாருக்கு இடையில காணப்படுது அப்படின்னு பார்த்தினா பெரி சைக்கிள் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் வேஸ்குலர் பண்டில் அண்டு என் பெரிய சைக்கிளுக்கும் அதாவது வாஸ்குலார் பண்டுலுக்கும் இடையில காணப்படுறது தான் பெரிய சைக்கிள் வாஸ்குலர் பண்டலுக்கும் என்டோர் டேமேஜ் இடையில காணப்படுற ஸ்ட்ரக்சர் எது பெரிய இது வந்து சிங்கிள் லேயர் மல்டி லேயர் ஸ்ட்ரக்சர் அது என்ன மாதிரியான வடிவமைப்பில் இருக்குதுன்னு சொல்லணுமா இல்லையா தெளிவாக சொல்லியிருக்காங்க மல்டி லேயர்டு மல்டி லேயர் என்ன செல்லு காணப்படுறாங்க பேரன் கைமா செல்லு பேரன் கைமா செல்லுக்கு இடையில வேறு ஏதாவது செல்லு காணப்படுதா அப்படிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பேரன் கைமா செல்லு வந்து மல்டி லேயராக இருக்குது இந்த ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் இடையில ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி அதை மாறி மாறி அமைக்க ஒரு பேட்ச் காணப்படுது என்ன அப்படி அப்படிங்கன்னா அது வந்து ஸ்கிலீரன் கைமா செல்களால் உருவாக்கப்பட்ட பேட்சு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேரன் கைமா செ லேயரும் அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்கிலீரன் கைமா பேட்சு அதன் பிறகு ஒரு பேரன் கைமா லேயரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிலியன் கைமா பேட்சு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங் பேட்சஸ் ஆஃப் ஸ்க்ளீன் கை மாசல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிசைக்கிள் நெக்ஸ்ட் டாபிக்கு வாஸ்குலார் பண்டில் வாஸ்குலார் பண்டில் வந்து எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதோடய டைப்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையில் நமக்கு வந்து சுருக்கமாக சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கன் ஜாயிண்ட் கண் வாஸ்குலார் பண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜைலமோ ஃப்ளோயமோ ஒரே ரேடியஸில் காணப்படுச்சுன்னா ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு கன்ஜாயிண்ட் ஜாயிண்ட் கொலாட்ரல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜைலம் வந்து சென்டர்லையும் ஃப்ளோயம் வந்து பெரிஃபரல் அது அவுட்டரும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு கொலேட்ரல் அடுத்தது என்டார்க் என்டார்க்னா என்ன என்டார்க்னு என்ன எக்ஸார்க்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டார்கில் வந்து புரொட்டோசைலம் வந்து சென்டர்லையும் மெட்டோசைலம் வந்து பெரிஃபர் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு என்டார்க்கு ஓப்பன் அப்படின்னு என்னென்னா ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில் ஸ்பெஷல் டிஷ்யூ ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ பிரசெண்டாக இருக்கு இல்லையா தட் இஸ் கால்டு கேம்பியம் கேம்பியம் டிஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஓப்பன் வேஸ்குலர் சிஸ்டம் இல்லையா ரைட்டு இந்த மாதிரி அப்போது வேஸ்குலர் பண்டில்ஸு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஜாயிண்ட்டாக இருக்கும் கொலேட்ரலாக இருக்கும் என்டார்க்காக இருக்கும் ஓப்பன் டைப்பாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டு இதில் நெக்ஸ்ட்டு இந்த வேஸ்குலார் பண்டில் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் பித்து இருக்கும் பித்தை சூழ்ந்து வலை அதை சூழ்ந்து காணப்படுது இந்த ஸ்ட்ரக்சர் ஸோ எந்த மாதிரி அதை பார்க்குறதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னா ஒரு ரிங் மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேஸ்குலார் பண்டில் லுக் லைக் எ ரிங்கு அரேஞ்சு அரவுண்ட் த பித்து அதாவது பித்து சென்டரில் வெளியே அதை சூழ்ந்த ஒரு வளையும் போல அமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த வேஸ்குலார் பண்டில் ஓகேவா நெக்ஸ்ட்டு பித்து தான் நமக்கு லாஸ்ட்டு டாபிக் பித்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு லார்ஜ் ஜோன் பித்து வந்து பெரிய ஒரு ஜோனாக இருக்குது இந்த பெரிய ஜோனில் என்ன செல்லு சார் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரன் கைமா செல்களாக உருவாக்கப்பட்டிருக்குது பேரன் கைமா செல்களாக உருவாக்கப்பட்டிருக்குது இந்த பித்தோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு ஸ்டோரேஜ் ஆஃப் அ ஃபுட்டு இந்த பித்து நீங்கள் வந்து வேறு எந்த பிளான்ட்லையும் அவ்வளோ சொல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது வாழை மரம் இருக்கு இல்லையா வாழை மரத்தோட வாழை தண்டு இருக்கு பாரு அந்த தண்டு தான் வந்து பித்து அந்த தண்டு நம்ம நம்ம உணவுக்கு எடுத்துக்கணுமா இல்லையா ஏன்னா அதில் என்ன இப்போ சேமிக்கப்பட்டிருக்குது உணவு சேமிக்கப்பட்டிருக்குது தட் இஸ் கால்டு பித்து அப்போது பித்துடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு நமக்கு இந்த நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்